ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனுக்கு நான் புதிய மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, புதிய விதைகள்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இந்த விதைகள் போட வேண்டியது தான் வேலை. ஸோ அது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய மாடி தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. அதாவது என்னோடய மாடி தோட்டத்தில் பழைய செடிகள்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பூத்து முடிஞ்ச செடிகள் எல்லாமே, காய்ஞ்ச செடிகள் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மண்கலவையை நம்ம அதே மண்கலவையில் மறுபடியும் விதைகள் போடக்கூடாது, மண்கலவையை மாற்றி ரெடி பண்ணணும். ஸோ நம்ம வந்து புது மண்கலை, அதாவது அதே மண் தான், ஆனால் நம்ம கொஞ்சம் உரங்கள், அப்புறம் வேப்பமுண்ணாக்கு, அப்புறம் வந்து கோகோபிட் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து நம்ம புது மண்கலவையில் விதைகள் போடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது செடிகள் நல்ல வளர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு பூத்து முடிஞ்ச செடிகள், காய்த்து முடிஞ்ச செடிகள் எல்லாமே நம்ம வந்து வேஸ்ட்டாக வெளியே போடாமல், குப்பையில் போடாமல் நம்ம அதை எடுத்து ஒரு பின்னில் போட்டு வச்சிடணும். ஒரு டஸ்ட்பின் மாதிரி எடுத்து வச்சு போட்டு வச்சு ஒரு பெரிய தொட்டியோ இருந்ததுன்னா அதில் போட்டு நல்லா காய விட்டுட்டு அதை வந்து நம்ம இந்த மண்ணுக்கு உரமாக கொடுக்கலாம். அதாவது நம்ம இனி வளர்க்க போகிற செடிகளுக்கு உரமாக கொடுக்கும்போது செடிகளுக்கு நல்ல அது ஒரு மக்கி நல்ல ஒரு உரமாக கிடைக்கும். காய்கறி செடிகளோ பூச்செடிகளோ நல்ல ஆரோக்கியமாக நல்லா வளரும், ஹெல்த்தியாக. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் மண் கலவையை ரெடி பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியலனால, நான் தனியாக பண்ணதுனால. ஸோ நான் அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி காய்ஞ்ச செடிகள், பூத்து முடிஞ்ச செடிகளெல்லாம் நல்லா காய விட்டுக்கோங்க. வெயிலில் போட்டு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா மண்கலவை வந்து நம்ம வந்து ஒரு தொட்டி எடுத்துக்கிறோம். பழைய மண்ணை நல்லா கீழே எடுத்து போட்டுட்டு புது கொஞ்சமாக மண் எடுத்து அடி அந்த தொட்டியில் அடியிலேயே ஒரு லேயர் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒரு கால் பங்குக்கு. அதுக்கு மேலே இந்த காய்ஞ்ச செடிகளோ கிளைகளோ இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே போட்டுட்டு நல்லா போட்டு அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து வேப்பமுண்ணாக்கு தொழு உரம் சேர்த்த மண்கலவை மேலே போட்டு விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மண்கலவை ரெடி பண்ணும்போது அது நாளாக நாளாக நம்ம தண்ணீர் விடும்போது அந்த செடி வந்து மக்கி, அந்த காய்ந்த இலைகள் செடிகள் கிளைகள்லாம் மக்கி செடிகளுக்கு நல்ல உரமாக கிடைக்கும். ஸோ செடிகள் நல்லா ஆரோக்கியமாக நல்லா வளரும், நல்ல காய்கள் நிறைய வரும் நமக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து காய்ந்த செடிகள் எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்ம வந்து வேஸ்ட்டாக குப்பையில் போடாமல் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம செடிகளுக்கு அது ஒரு நல்ல உரம், இந்த காய்ந்த செடிகள் இலைகளே நம்ம செடிகளுக்கு ஒரு நல்ல உரமாக கிடைச்சிடும். ஸோ பாருங்கள், நான் அந்த மாதிரியான ரெடி பண்ண ஒரு தொட்டி. ஸோ நான் இது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாததுனால நான் உங்களுக்கு இதை வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி காய்ஞ்ச செடிகள்லாம் வேஸ்ட் பண்ணாமல் மண் கலவைக்கு உரமாக ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த வீடியோடைய நான் விதைகள் போடுறதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ என்ன வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன விதைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்னலாம் போட போகிறேன்ட்டு. இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கிற விதைகளே, அதாவது இப்போ லாஸ்ட் டைம் நான் போட்ட வெண்டைக்காய் கத்திரிக்காய் விதைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் போட போகிறேன். வெளியே விதைகள் வாங்கலை, அவரைக்காய் விதை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விதைகள்லாம் நான் போட போகிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.